ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, இப்படி கோட் ஷூட் கேரி கேச்சர் ப்ரோ எப்படி எடிட் பண்ண சொல்கிறது. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பிக்ஸ்ஆர்ட் ஆப் ஓப்பன் பண்ணோடனே ப்ளஸ் ஐக்கன் செலக்ட் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. எடிட்டிய ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ அது ஓப்பன் ஆனோடனே பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்க மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணேன். சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும். செலக்ட் பண்ணோன்னே கேலரி ஓப்பன் ஆனோடனே அந்த கோட் ஷூட் டெம்ப்ளேட் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அதை செலக்ட் பண்ணிட்டேன் கைஸ். நீங்கள் வந்து சர்க்கிளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி கீழே டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ வந்து உங்களுக்கு எவ்வளோ ஜூம் பண்ண வேணுமோ அவ்வளோ வந்து நீங்கள் பெருசாக ஆக்கிங்க. சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க சைஸ் வந்து. ஓகே யாஸ், இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஃபோட்டோ இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து டோன் ஆப்பில் கன்வெர்ட் பண்ணிப்பீங்க, அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு போன வீடியோவில் ஒரு நான் வீடியோ போட்டிருப்பேன் மாஸ்டர் இது மாதிரி எப்படி கிரியேட் பண்ணி சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்க்கணும்னா கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்க மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக உங்கள் ஃபேஸ் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அந்த டெம்ப்ளேட்டுக்கு வந்து ஃபேஸ் அட்டாச் ஆகுது, கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ரெட் மார்க் போட்டு ஆரோ மார்க் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லோட் ஆகிட்டு இப்போ வந்து கரெக்டாக வந்து காட்டுவாங்க இப்படி வந்து இப்படி வருன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து எங்கெங்கே உங்களுக்கு ஹெட்டு வந்து வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து அதுக்கு எடுத்துட்டேன். ஸோ வந்து சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே யெஸ், இப்போ எனக்கு அந்த டெம்ப்ளேட்டுக்கு ஹெட்டு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் தலையை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேராக தலையிலக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிக் ஆப் செலக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். இப்போ நான் வந்து ஹெட்டை சரி பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் ஹெட்டை ஜூம் பண்ணிட்டேன். ஓகே யெஸ், எனக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி ஈஸியான ரெடி பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோ.